வணக்கம் மாணவர்களே, நான் உங்கள் ஆனிஃப்ரிடா டீச்சர், எஸ்எல்பி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் கேத்தோட் கதிர்களுடைய பண்புகள் பற்றி பார்க்க போகிறோம். வி ஆர் கோயிங் டு சி அபவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கேத்தோட் ரேஸ். ரெண்டு சிம்பிள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்க்குறோம். கேத்தோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், கேத்தோட் கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும் என்பதை பற்றியும், கேத்தோட் கதிர்கள் மின் மற்றும் காந்தப்புலத்தால் விலகல் அடையும் என்பதை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு மின்னிறக்க குழாய். இதில் மேலே இருக்கிறது நெகட்டிவ் சைன் போட்டிருக்கிறது கேத்தோடு, பாசிட்டிவ் சைன் போட்டிருக்கிறது ஆனோடு. இப்போ இந்த மின்னிறக்க குழாயின் கேத்தோட்லேருந்து கேத்தோட் கதிர்கள் வெளிவரும். இந்த கேத்தோட் கதிர்கள் நேர்கோட்டில் செல்லும். கேத்தோட் ரேஸ் ட்ராவல் இன் ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ப்ராப்பர்ட்டி, இது ஒரு பண்பு, கேத்தோடுடைய பண்பு. இப்போ இந்த டிஸ்சார்ஜ் டியூப் வந்து ஒரு ஹை டென்ஷன் பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கேத்தோட் ரேக்கு குறுக்கே ஒரு தகடு வச்சுருக்கிறாங்க, ஒரு ஆப்ஸ்டக்கிள். அப்போ இந்த தகடுடைய பிம்பத்தை அந்த திரையில் அது விட செய்யுது. இப்போ இதே இது அந்த தகடு இல்லைன்னா திரையில் பிம்பம் இல்லை, இமேஜ் இஸ் நாட் ஃபார்ம்ட் ஆன் த ஸ்க்ரீன். எனவே கேத்தோட் கதிர்கள் நேர்கோட்டில் செல்லுது அப்படின்றது புரிகிறது. இது இரண்டாவது பண்பு. இங்கேயும் ஒரு டிஸ்சார்ஜ் டியூப் இருக்குது, மின்னிறக்க குழாய். இந்த மின்னிறக்க குழாயில் கேத்தோட்லிருந்து கேத்தோட் கதிர் பாய்கிறது. கேத்தோட் ரே இஸ் பாசிங் ஃப்ரம் கேத்தோட் டு த ஆனோட். இங்கே வந்து ஒரு உயர் மின்னழுத்தம் கொடுக்குறோம், ஹை பொட்டன்ஷியல் இஸ் கிவன் டு த டிஸ்சார்ஜ் டியூப். இப்போ இந்த கேத்தோட் ரே மேக்னெட்டிக் ஃபீல்டுனால விலகல் அடையுமா அடையாதா, அதான் கேள்வி. காந்தப்புலத்தினால இந்த கேத்தோடு கதிர் விலகல் அடையுமா அடையாதா அப்படின்னு பார்க்க போகிறோம். இல்லைங்களா, நார்த் போல் பக்கத்தில் கொண்டு போகும்போது எப்படி கதிர் விலகல் அடையுதுன்னு, அப்படின்னா காந்தப்புலத்தால் கேத்தோடு கதிர்கள் விலகல் அடைகிறது என்பதுன்னு நாம் படிச்சுக்கிறோம், ரைட்டா. இப்போது தென்முனையை கொண்டு போகணுன்னா விலகல் மேல் நோக்கி போகுது, சரிதானா? அப்போது காந்தப்புலத்தாலும் மின்புலத்தாலும் கேத்தோட் கதிர்கள் விலகல் அடையும் என்ற பண்பை நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம், ரைட்டா. கேத்தோட் ரேஸ் கெட் டிஃப்ளெக்டட் பை த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நாம் இதில் பார்க்க முடியுது, ரைட். எனவே இந்த வீடியோவில் நாம் கேத்தோட் கதிர்களுடைய ரெண்டு பண்புகளை பார்த்துருக்குறோம். ஒன்று, கேத்தோட் கதிர் நேர்கோட்டில் செல்லும் என்பதனை பற்றியும், கேத்தோட் கதிர்கள் மின் காந்த புலத்தால் விலகல் அடையும் என்பதனை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.